குட் ஈவினிங் சார். சார் எனக்கு ஒரு டவுட் சொல்லுங்க. என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காசல் வேர்ல்டுக்கு போயிட்டோம், அதுக்கப்புறம் ஐ டோன்ட் வாண்ட் அன் இன்கார்னேஷன் அகைன், சோ அப்ப என்ன நடக்கும்? ஐ வில் பி ஸ்டேயிங் பெர்மனன்ட்லி தேர் இட்செல்ஃப்ங்களா? அன்டில் தி ஐ ரியலி இல்ல, நீங்க நீங்க காசல் வேர்ல்டுக்கு போன பிறகு எனக்கு ரீஇன்கார்னேஷன் வேணாம்னு சொல்ல மாட்டீங்க. அங்க போன பிறகு நான் மறுபடியும் போகணும்னு சொல்லுவீங்க. ஏன்னா இங்க எதுக்கு நீங்க ரீஇன்கார்னேஷன் வேணான்றீங்கன்னா, உங்களுக்கு லைஃப்ல வந்து நிறைய சேலஞ்சஸ் இருக்கு, இது போறண்டா எனக்கு, எனக்கு இன்னொரு மறுபிறவி வேணாம் அப்படின்ற மாதிரி வெறுத்து போயிருக்கீங்க. ஆனா நீங்க காசல் வேர்ல்ட்ஸ்க்கு போன பிறகு அங்க வந்து உங்களுக்கு பிகர் பிக்சர் தெரியும். ஓகே, என்னோட சோல் எக்ஸ்பான்ஷனுக்காக நான் போறேன் நான் அப்படின்ட்டு நாங்க கியூல வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அடுத்த ஜென்ம எனக்கு எப்போ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பெர்ஸ்பெக்டிவ் மாறிடும். ஸோ நீங்க பாடியில இருக்கிற வரைக்கும், பிசிக்கல் பாடியில இருக்கிற வரைக்கும் இந்த லைஃப் வந்து ரொம்ப ரியலா தெரியும், எல்லாமே ரியலா இருக்கும். ஆனா நம்ம பாடி வெக்கேட் போன பண்ண பிறகு, ஓ இதெல்லாம் ஒரு கனவா, இது ரியல் கிடையாதா, இது ஒரு சில லெசன்ஸை கத்துக்கிறதுக்காக நான் இந்த ரிலேஷன்ஷிப் இந்த சேலஞ்சஸ் எல்லாம் சூஸ் பண்ணிக்கிட்டேனா, இதெல்லாம் மாயை அப்படின்ற விஷயம் உங்களுக்கு பாடி வெக்கேட் பண்ண உடனே தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அது பாடி வெக்கேட் பண்றதுக்கு முன்னாடியே அது தெரிஞ்சுக்கிறது தான் என்லைட்மெண்ட். அப்ப காட எந்த எந்த பிளேன்ல போய் பார்க்க முடியும்? நீங்க தான் கடவுள், காசல்லயே அங்கதான் போய் பார்க்க முடியுங்களா? ஆமா, நீங்க தான் கடவுள். சோ அது காசல் வேர்ல்ஸ் போன பிறகு அது உங்களுக்கே தெரியும், ஓகே நான் தான் கடவுள் அப்படின்ட்டு. நீங்க தான் கடவுள், எல்லாமே கடவுள்ன்றது உங்களுக்கே தெரியும். அகம் பிரம்மாஸ்மின்றது உங்களுக்கு, நான் காசல் வேர்ல்ஸ்ல போறப்ப உங்களுக்கு சோல், நான் ஒரு ஆத்மான்றது புரியும். நான் கடவுள்ன்றது வந்து உங்களுக்கு வந்து அந்த புத்தி கான்சியஸ்னஸ் போறப்போ தெரியும், புத்தி பிளேன்ஸ்ல அப்போ தெரியும். ஓகே, நீங்க காசல் வேர்ல்ஸ்ல போறப்போ நான் வந்து இந்த உடம்பு கிடையாது, நான் என்னோட மனசு கிடையாது, நான் என்னோட டிசைர்ஸ் கிடையாது, நான் என்னோட எமோஷன்ஸ் கிடையாது, நான் எதுவுமே கிடையாது, நான் ஒரு பியூர் கான்சியஸ்னஸ், நான் ஒரு பியூர் ஆத்மான்ட்டு நீங்க காசல் வேர்ல்டு போனாலே தெரியும். ஆனா ஐ எம் எ கோ கிரியேட்டர், நானும் ஒரு கடவுள் தான் அப்படின்னு எப்ப தெரியும்னா, நீங்க இந்த நிர்வாணிக் பிளேன்ஸ் புத்தி பிளேன்ஸ் போறப்ப தெரியும். ஏன்னா அங்க நீங்க வந்து ஒரு கோ கிரியேட்டரா இருப்பீங்க. ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ வெரி மச் சார்.